ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ சேனலில் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கனால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு பார்த்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாசிக் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ராயல் என்ஃபீல்டு தான் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்தியாவில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக ஜாவாவும் வந்திருக்கு. அது சமயம் பார்த்தா ஹோண்டாலையும் லான்ச் பண்ணிட்டாங்க, அதாவது ஹைனஸ் CB350. ஆல்ரெடி நான் அதுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக பெனலிலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பைக்னா இம்பீரியல் 400. ஸோ அந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது, ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓகே, வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த பைக் எடுக்கலாமா வேண்டாமா, செட் யூஸ் எப்படி இருக்கும், ஸோ ஃபேமிலிஸ் யூஸ்க்கு நல்லாயிருக்குமா, எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க. இப்போ இந்த பெனலி இம்பீரியல் 400 ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக அப்படி டேர்ன் பண்ணதுக்கான திருப்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா, அது கொஞ்சம் லாங்காக திருப்பி தான் திருப்ப முடியுது. கொஞ்சம் சடனாக டக்குன்னுலாம் திருப்ப முடியலை. ஸோ அது என்னென்னா, வண்டி கொஞ்சம் பெரிய நீளமான வண்டின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்டாக இருக்கா கொஞ்சம் நீளமாக இருக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்தளவில் சமஸ்யூ ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லாயிருக்கு. அண்டு மீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அனலாக் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வந்து போல பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் வருது, மோஸ்ட்லி அனலாக் வந்து கொடுக்க மாட்டுக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தா ஸ்பீடும் சரி அண்டு ஆர்பிஎம் மீட்டரும் சரி அனலாக் வருது. டிஜிட்டல்னு சொல்ல போனால் ஃபியூல் கேஜும் அண்ட் கியர் இண்டிகேட்டர் மட்டும்தான் வருது. அதுவும் கிளாசிக் வேரியண்ட்டில் இது கியர் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்குறது கொஞ்சம் நல்ல விஷயந்தான், நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் சொல்ல போனால் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். சவுண்டு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது இதில். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தெரியுது இதில். இப்போ பார்த்திங்க இந்த டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்களா எவ்வளோ தூரம் தள்ளி போக வேண்டிய இருக்குன்னு. அதோ டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, உடனே பழக முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் பவர் அண்ட் த்ராட்டில் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் இதில் டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், 400cc டார்க் ரொம்ப அதிகம், அதாவது 29 Nm டார்க்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா டார்க் இருக்குது, அதிகமாக இருக்கனால ஹில்ஸ்ட்டு அப்புறம் லாங் டூரிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். லாங் டூருக்கு எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வராது இந்த வண்டியில், எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அவ்வளோ பிக்கப் தெளிவாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் யூஸ், அதாவது நார்மலாக நம்ம சிட்டியில் சுற்றுறதுக்கு இந்த பைக் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ட 35 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெளிவாக தனியாக போடணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த வண்டியில் வந்து சவுண்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓரம்படி ஸ்டாண்ட் போடுங்க, போட்டாச்சு. வண்டி பார்க்க அவுட்லுக் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அதோடய மக்காட் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்க, நல்லா சூப்பராக இருக்குது. அண்டு பெனலி பிராண்டிங் அண்டு பார்த்தீங்கன்னா இதில் அந்த சிம்பிள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் வந்து ஹாலஜன் லேம்ப், இப்போலாம் எல்இடி வந்து ரொம்ப எல்இடி தான் வருது. ஸோ இது ஹாலஜன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டயர் வந்தால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 inch கொடுக்குறாங்க, பேக்கில் 18 inch. ஸோ 19 inch வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும், எந்த ஒரு பள்ளத்தில் விட்டாலும் சரி ரொம்ப இதாகுது. அப்புறம் பெனலிலேருந்து தனியாக தான் நீங்கள் பம்பர் வாங்கணும், பம்பர் வந்து தனியாக வரும். அண்ட் மிரர் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் இருக்கனால கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கேன். ஓ டிஸ்க்கு நல்லாயிருக்கு, ஏபிஎஸ் அண்ட் எல்லாமே வருது. பெனலிலேருந்து அஃபிஷியலாகவே அது இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்குனால இப்படி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சாரி கார்டு எல்லாமே வந்துடுது. ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு பக்காவாக இருக்கும், ஃபேமிலி யூசேஜுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லிக்க மாதிரி இல்லை, நல்லா நீட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து ஃப்ரெண்டு டிஸ்க்கும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, 300mm டிஸ்க்கு தான். பட் ஆனால் வந்து வீல் வந்து பார்த்தீங்கன்னா 19 inch வீல் அப்படிங்கிறனால ஸோ அந்த டிஸ்க் வந்து குட்டியாக தான் தெரியும். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியில், எந்த ஒரு குறையும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அண்ட் பேக்கில் சொன்னல அந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 அப்படி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க போல். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வீடியோ பாருங்கள்.
இப்போ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டிதான். சில அப்படியே ரன்னிங்கில் போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேண்டிலிங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது இந்த வண்டியில். ஒரு சடன் ஹேண்டிலிங் இருக்குது, பட் டேர்னிங் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அந்த வண்டி கொஞ்சம் நீளம் அதிகம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரொம்ப சுத்த வேண்டியது இருக்குது. ரேடியஸ் கம்மின்னு நினைக்கிறேன். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். அண்ட் இண்டிகேட்டர் அது க்ரோம் ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அதில் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பேக்கில் உள்ள டெயில் லேம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் க்ரோம் ஃபினிஷ் இருக்குது. ஒரு அதாவது அளவான க்ரோம் ஃபினிஷ்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோம் ஃபினிஷ் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்க மீட்டர் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக டோட்டலாக அதோட மீட்டர்ஸ் அந்த அனலாக் மீட்டர்ஸ் அண்ட் சென்டர் டிஜிட்டல் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக ஒரு காரில் உள்ள மீட்டர் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லெக்கில் உட்காரும்போது காலில் வந்து ரொம்ப என்ன சொல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக மோஸ்ட்லி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்லாம் கொஞ்சம் நல்லா குசன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. உட்காரதுக்கும் போது எனக்கு எந்த ஒரு வலி பெயின்ஸ் எதுவுமே தெரியல. அதாவது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்காந்து ஓட்டுற சில பிற ரைடர்ஸ்க்கு வந்து தெரியும் அது என்ன மாதிரி வலிக்கும் அப்படிங்கிறது பேக்கில். ஸோ அந்த மாதிரி வலி எதுவுமே இதில் தெரியல. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து டேன் பண்ணுறோன்னா, ஆமாம், ஓஹோ ஓ ஹீட் கொஞ்சம் அடிக்குது காலில். ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்ததோட நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல ஒரு செருப்பு போட்டு தான் ஓட்டுறேன். ஏன்னா ஷூ பூட்ஸ் எதுவும் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில. செருப்பு போட்டு ஓட்டால் ஆனால் ஹீட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ சிட்டி லாங் ரூட் போகிறவங்க அப்படின்னா மோஸ்ட்லி லாங் டூரிங் போகிறவங்க வந்து செருப்பு யூஸ் பண்ண மாட்டேங்க, பூட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. சிட்டியில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபீலை ரொம்ப உணர்வீங்க, அந்த ஹீட்டுங்கிற ஃபீலையும் உணர்வீங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஹீட்டு. நான் எதிர்பார்த்தவங்க கொஞ்சம் அதிகம் தான். சரைட்டு ஓகே, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் ஹீட்டிங் வண்டி ஹீட்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ஹீட்டிங் ஆகும், பட் ஆனால் அது ஏர் கூலிங் வந்து நல்லா த்ரெட்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துறதுனால ஏர் கூலிங்னா ப்ராப்ளமே இல்லை, கூலிங் நல்லாவே இருக்கும். சரி ஓகே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்து திரும்பணுமா, திரும்ப திரும்ப பார்த்து. இதோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன், வண்டி என்ன எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும் சில அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோடய ஷோரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பைக் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நான் திருநெல்வேலி டெஸ்ட் ட்ரைவ் போட்டிருந்தாலும் அங்கே வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பீரியல் 400 வந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தார், இப்போ பார்த்துருக்கேன், பட் ஆனால் அவ்வளோ ஓட்டினதெலாம் கிடையாது, பட் இன்றைக்கி ஓட்டியிருக்கேன், அவன் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இம்பீரியல் 400 பார்த்துட்டீங்க, டெஸ்ட் ட்ரைவும் பார்த்துட்டீங்க, கீ கூட நல்லா இருக்க ஃப்ளிக்கி கொடுத்துருக்காங்க போல், சூப்பர். மோஸ்ட்லி பென்லியில் 50 தான் எல்லாமே வருது, பட் இது நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், பாய். Take care. See you.